இந்த வீடியோவில் தோசை ஊற்றும்போது ரொம்பவும் மாவு பிஞ்சிக்கிட்டே வருதா, அப்போ தோசையை வந்து ஊத்தாப்பமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தோசை பிய்யாமல் வரும். ஊத்தாப்பத்தை எப்படி ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஊத்தாப்பம் ஊற்றும்போது தோசைக்கல்லில் மாவை ஊற்றி ரொம்பவும் மெலிசாக தேய்க்க வேணாம், ஒரு மீடியமான ஷேப்பில் வந்து தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ஊத்தாப்பம் மீடியமான ஷேப்பில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்படியே மொறுமொறு தோசை மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ரொம்பவும் மெலிசாக தேய்க்க வேணாம், ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி ஊத்தாப்பத்துக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். இதை அப்படியே விட்டோன்னா வேகிறதுக்கு நேராகும். இதுக்கு மேலே நம்ம இட்லி மூடியை அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சதுனால அந்த தோசை மேலே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் மேலே போகும். வாட்டர் கண்டென்ட் மேலே போய் அந்த இட்லிக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். அப்போ ஸ்டீம் வந்து ஃபுல்லாக இருக்கும் இல்லை. இந்த ஸ்டீமில் மேலே இருக்க சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே தோசையில் அட்டகாசமாக வெந்திருக்கும். அது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டு தருங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு எங்கே போனாலும் கிடைக்காது, நம்ம வீட்டிலே அல்டிமேட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய தோசை சர்ஃபேஸ் வந்து வேகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு தேவையில்லைங்க. ஏன்னா ஸ்டீம்லேயே ஃபுல்லாக நீட்டாக வெந்திருக்கும். நம்ம இது டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே மடித்து எடுத்து சாப்பிட்லாம்.